மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் பத்திரிகையாளர் விஷன் அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் சார் பார்த்துருப்பேன், இப்போ வரைக்கும் தொடர்ந்து விஜய் சார் படங்களை வந்து பார்த்து தான் இருக்கும், அதுக்குள்ள வித்தியாசம் இருக்குல்ல ப்ரோ, அதை பற்றி சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலி ரொம்ப பிகினிங் பீரியட் இருக்குல்ல, புயல் உனக்காகக்கு முன்னாடி இருந்த பிகினிங் பீரியடில், அதுவும் அவரோட முதல் நாளைய திருப்பெல்லாம் வந்த டைம்லலாம் அவர் லுக் வைஸாக ரொம்ப நார்மலான ஒரு சோகால்ட், நம்ம சில கிரைட்டீரியா வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் அழகு இதெல்லாம் அழகு இல்லைன்னு வச்சுருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரிக்கு ரொம்ப நார்மலான ஒரு பையனாக இருக்கும்போது அவருக்கான பாடி ஷேமிங் உருவகேலி அவர் மேலே பெருசாக வைக்கப்பட்டது ஒன்று. இன்னொன்று ரொம்ப சின்ன பையனாக ஒரு 12 வயசு 19 வயசுலேயே உள்ளே வந்துடுறாரு போது ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் வராரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு நடிகராகிறதுக்கான முயற்சி அவங்க அப்பாவும் எடுக்கலங்கனால இவர் நடிகராக தயாராகல. ஸோ அதுக்கப்புறமா தான் டான்ஸு ஃபைட்டு எல்லாமே கற்றுக்கிறாரு. நீங்கள் அந்த முதல் 5 வருஷத்துக்குள்ளே தான் அவர் டான்ஸு ஃபைட் எல்லாமே கற்றுக்கிட்டு, ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே ரசிகன் படம் விஷ்ணு படத்தில் எல்லாமே ஃபைட்லாம் நல்லா பண்ணுவார். அப்போவே ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பூயோனக்காக படம் வந்ததும் பூயோனக்காக லவ் டுடே ஒன்ஸ் மோர் நேருக்கு நேர் அப்படின்னு வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது காதலுக்கு மரியாதை படம்லாம் அவர் ஒரு ஸ்டாரா நிப்பாட்டுது. இப்போ அந்த டைம்லலாம் அந்த தியேட்டர்லாம் எப்படி ப்ரோ இருக்கும் மூமெண்ட்? இல்லை இல்லை, அப்பா ஒரு யங் ஹீரோ தானே, வளர்ந்து வரக்கூடிய ஒரு சாக்லேட் பாய், லவர் பாய் இமேஜ் தானே, எல்லாரும் ரசிக்க ஆரம்பிக்கிற. விஜய்னு ஒரு பையன் வந்திருக்கா, அப்பலாம் நல்லா நடிக்கிறார், அவ்வளோ படம்லாம் நல்லா கண்டினியூஸாக படம் ஓடிச்சு. போவேனக்கில் இருந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லவ் டுடே ஒன்ஸ் மோர் நேருக்கு நேர் காதலுக்கு மரியாதை நினைத்தேன் வந்தாய் பிரியமுடன் அப்புறம் நடுவில் நிலாவான்னு ஒரு படம் ஓடல துல்லாதுரம் துள்ளும் நீங்கள் கண்டினியூஸ் கிட்டு புயல் உனக்காக அப்புறம் ஒரு 2 படம் இவர் ஆல்ரெடி கமிட்டான படம் ஒன்று வந்துச்சு, அது வந்தது தெரியல போனதும் தெரியல, அதனால அதை லிஸ்ட்லேயே விட்டுருங்க. இங்கே கண்டினியூஸ் புயல் உனக்காக ஹிட்டு, லவ் டுடே ஹிட்டு, ஒன்ஸ் மோர் ஹிட்டு, நேருக்கு நேர் ஹிட்டு, காதலுக்கு மறைய சூப்பர் டூப்பர் ஹிட்டு, நேற்று வந்தாய் சூப்பர் ஹிட்டு, பிரியமுடன் சூப்பர் ஹிட்டு, நடுவில் ஒரு ஃபெயிலியர், திருப்பி பிரியம் துல்லாத மனம் துள்ளும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, இப்படி ஒரு படம் அமைச்சு நான் யோசிச்சு பாருங்க. அடுத்தடுத்து ஹிட் எல்லாமே 100 நாள் படம் வெள்ளி விழா படம்னு வரும்போது ஒரு மாதிரி அந்த பீரியட்லாம் பயங்கரமாக வளர்ந்துட்டார். அப்போதான் எல்லாருமே என்ன இது விஜய் ஒருத்தர் வந்து வேற மாதிரி நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு இமேஜ் வந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்ஷனுக்குள்ள வந்து அப்புறம் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவா மாறி, இப்போ இப்போ அந்த சாக்லேட் பாய் லுக்ல வந்து தொடர்ந்து நடிச்சிட்டே இருந்தது. அந்த ஆக்ஷன் ஹீரோவா மாற அந்த ஸ்டேஜ் இருக்கும், அது எந்த படத்துல இருந்து? ஆக்சுவலி பகவதி அவரோட ஃபர்ஸ்ட் ட்ரை. ஓகேவா, பகவதி வந்து ஒரு 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 ஹிட் படம் தான். ஓகேவா, ஆனா ஆகா ஓஹோ ஹிட் கிடையாது, ஒரு ஹிட் படம் தான். அதுக்கப்புறம் அவர் திருமலை பண்றாரு, திருமலையில தான் அவர் ஒரு முழுமையான ஆக்ஷன் ஹீரோவா மாறாரு. திருமலையோட ப்ரமோஷன் வீடியோ எல்லாம் பேசும்போது, அப்ப எல்லாம் இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க டிவியில பேசும்போது சொல்றாரு, திருமலை மாதிரியான ஒரு ஆக்ஷன் படம் நான் பண்றதுக்கு எனக்கு தைரியம் எப்படி வந்துச்சுன்னா பகவதி படத்தோட வெற்றி தான் காரணமா இருந்தது. பகவதி படம் நல்லா இருக்கும், காமெடி இருக்கும், பாட்டு இருக்கும், சாங்ஸ் இருக்கும், எமோஷனல் இருக்கும், நல்ல ஃபைட் எல்லாம் இருக்கும், ஒரு மாதிரி பேக்கேஜ் ஆன படம், நல்ல படம், அதாவது ஆவரேஜ் கிடையாது, ஒரு அபா ஆவரேஜ் படம் தான் வச்சுக்கோங்களேன். சோ அது ஒரு ஹிட் தான், டீசென்டான படம் அப்படிங்கறதுனால திருமலை வந்து அதுக்கப்புறமும் நிறைய யூத்து அப்புறம் வசீகரா இந்த மாதிரிலாம் நிறைய படம் பண்ணிட்டு இருந்தார்ல, எல்லாமே ஒரு மாதிரி லவ் பேஸ்டாகவும் ஃபேமிலி பேஸ்டாகவும் இருந்தது. திருமலை அவருக்கு வந்து வேற மாதிரி அவர் மாற்றி விட்டது. ஆக்சுவலி திருமலை படத்தோட கதையை டைரக்டர் ரமணா வந்து யார்கிட்ட சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கூட இருந்த ஃப்ரெண்டு சொன்னார், விஜய் கிட்ட சொல்லிப்படுற ஒர்க் அவுட் ஆகணும், அவர் கிளாஸ் படமும் நடிச்சிட்டு இருக்கா, லவ் ஸ்டோரி படமும் நடிச்சிட்டு இருக்கா, அவர் எப்படி இந்த ஆக்ஷன் படத்துக்குள்ள வருவார் அப்படின்னு கேட்டாராம் டைரக்டரே. அப்படிதான் விஜயோட இமேஜ் இருந்தது. இல்ல பரவாயில்ல நீ சொல்லிப்பார், நடிச்சா ஓகே தானே அப்படிங்கும்போது கரெக்டா திருமலை வருது. அப்பதான் அந்த மீசை எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு ஒரு லுக்ல மாறுறாரு. திருமலை வந்து அடுத்த படமே கில்லி. சோ திருமலை ஹிட்டு, கில்லியும் ஹிட்டு, கில்லி சூப்பர் டூப்பர் ஹிட் இல்லையா. சோ திருமலை, கில்லி, அப்புறம் மதுரைன்னு ஒரு படம் பரவாயில்லாம போச்சு, அப்புறம் திருப்பாச்சி, சிவகாசின்னு அவ்வளவுதான், நடுவுல சச்சின் ஒரு ஒரு லவ் ஸ்டோரி ஒரு படம்னாரு. இந்த 4-5 படங்கள்ல ஒரு மாதிரி ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டார். சோ அப்படி வந்து இன்னைக்கு அடுத்தடுத்து அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல எங்கேயோ போயிட்டார்ல, ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பர் ஒன் பொசிஷனுக்கு போனதால. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு கட்டத்தில் வந்து டவுன்ஃபால் வந்து விஜய் சாருக்கு வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது. இப்போ இந்த குஷின்ற ஒரு படம் வந்து திரும்பவும் அவரை வந்து இந்த மார்க்கெட் உச்சத்துக்கு வந்து கொண்டு போச்சு. அந்த பீரியட்ல எப்படி இருந்தது இந்த குஷி ரிலீஸ் ஆகும் போதும்லாம்? குஷிக்கு முன்னாடி அவருக்கு ஒரு 4 படம் சரியா ஓடல. அதை நான் சொல்றேன், இப்ப துல்லாத மனம் துள்ளும் இருக்குல்ல, நீங்க பூயவனக்கல ஆரம்பிச்சு நடுவில் 1-2 படம் மிஸ் ஆயிருந்தா கூட கண்டினியூஸ் கிட்டு துல்லாத மனம் துள்ளும் வரைக்கும், துல்லாத மனம் துள்ளுக்கு அப்புறம் தான் அவருக்கு எண்டெண்டும் காதல் ஒரு படம் வந்துச்சு. அது ரொம்ப லேட்டா வந்துச்சு. ஆக்சுவலி முன்னாடி ஆரம்பிச்ச படம் 3-4 வருஷம் லேட்டா வந்துச்சு, படம் ஓடல. எண்டெண்டும் காதல், மின்சார கண்ணா, நெஞ்சு நிலை, கண்ணுக்குள்ள இல்ல, ஒன்னு ஒரு 4 படம் ஃபிளாப் கண்டினியூஸா. சோ உதய வர அப்பதான் வந்துச்சுன்னு தெரியல. இப்ப இந்த மாதிரி ஒரு 4 படம் ஃபிளாப் அப்படின்னு சொல்லும் போது பெரிய ஒரு டவுன்ஃபால், அதாவது வேற லெவல்ல வளர்ந்துட்டு வராரு. துலாமணம் துள்ளு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்னு அப்படி வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. தினத்தந்தியில் எழுதினாங்க, விஜயின் மகுடத்தில் ஒரு வைரக்கல் அப்படின்னு துலாமணம் துள்ளும் பத்தி எழுதிருந்தாங்க. சோ அவ்வளவு பீக்ல இருந்து அப்புறம் கண்டினியூஸா 4 ஃபிளாப்பும் போது ஒரு மாதிரி தடுமாறிட்டார் தான். ஆனா ஃபீல்ட் அவுட்லாம் சொல்ல முடியாது, ஃபீல்ட் அவுட்டு அவ்வளவுதான் விஜய் இனிமே காலி அப்படிலாம் இல்லை. ஏன்னா வேற மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன், பெரிய ஆடியன்ஸ் வந்துட்டாங்க இந்த ஒரு 10 படத்துல. பயங்கரமா போயவர்கள் ஆரம்பிச்சு துலாமணம் துள்ளு வரைக்கும் அவருக்கு வந்து ஆடியன்ஸ் இருக்குல்ல, யங்ஸ்டர்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி லேடிஸ் ஆடியன்ஸ் அப்படின்னு பயங்கரமான ஒரு ஆடியன்ஸ் வந்து பேஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டார். ஸோ எல்லாரும் சொல்றாங்க அவ்வளவுதான் விஜய் சொல்றாரு, இது வாழ்வா சாவான்னு ஒரு கட்டத்தில் இருக்கும்போது தான் எனக்கு குஷி வந்துச்சு. நோ, அப்படி கிடையாது.
படம் சரியா போகலான்னா அடுத்த படம் வந்து அவருக்கு ஒரு படம் ஓடிச்சுன்னா பழையபடி வந்துருவாங்கிறதா தான் ஃபேனா நாங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டது அன்னைக்கு தேதியில. ஆனா குஷி நாங்க இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கல. வாலின் ஒரு படம், வாலிங்கிற ஒரு படம் பண்ணவர் அது ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட் இருக்க மாதிரியான கேரக்டர். அந்த டைரக்டருக்கு வந்து விஜய் வச்சு படம் பண்றாரு, ஒரு மாதிரி அந்த மாதிரி ஷேட்ல இருக்க படமா இருந்தா விஜய்க்கு செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா இது வாலிக்கும் சம்பந்தம் இல்லாமல் படமா ஒரு குஷி இருக்கும். அதை இவர் செமையா போனவர் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் எதிர்பார்க்கல. பட் ஃபார்ச்சுனேட்லி அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், குஷி வந்ததுக்கு அப்புறம் குஷி பிரியமானவங்களே ஃப்ரெண்ட்ஸ் பத்ரின்னு நாலு படம் தொடர்ச்சியா ஹிட்டு. ஸோ அந்த நாலு படத்துல வேற மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டார் பழைய இடத்துக்கு. தமிழ் சினிமாவில் எப்பவுமே வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் அந்த மாதிரி இரு துருவங்களா தான் வந்துருக்கும். விஜய் அஜித் எப்படி மாறிச்சு? விஜய் அஜித் ஆக்சுவலி விஜய் அஜித் காம்படிஷன் வந்தது கரெக்டா இந்த குஷி டைம்ல தான். நீங்க வந்து விஜய்க்கு கண்டினியூஸா புய உணக்கால ஆரம்பிச்சு கண்டினியூஸ் ஹிட்டா வரும்போது அஜித்துக்கு பெருசா ஹிட் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு ஹிட் கொடுக்குறாரு, காதல் கோட்டை இருக்குல்ல, காதல் கோட்டைக்கு முன்னாடி ஆசை ஒரு பெரிய ஹிட். அப்புறம் அந்த ஆசை மட்டும்தான் அந்த டைம்ல ஹிட், காதல் கோட்டைக்கு முன்னாடி. அப்புறம் ஒன்னு படங்கள் ஆவரேஜ் மூவி தான், அப்புறம் ஃபிளாப் மூவி தான். காதல் கோட்டை பெரிய ஹிட் ஆகுது. காதல் கோட்டைக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஹிட்னு அவருக்கு இல்ல, அங்கும் நீங்க ஒண்ணுமா தான் இருக்கும். இந்த மாதிரி தொடர்ச்சியான ஹிட் இல்ல. இதுல நடுவுல காதல் மனம் பரவாயில்லாம போயிருந்தது. இதுக்கு நடுவுல அந்த உயிரோடு கலந்தது, ரெட்ட ஜட வயசா, இப்படியெல்லாம் கொஞ்சம் படங்கள் வந்து பயங்கர மொக்க படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு. சுத்தமா அவுட்டான படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு. அப்பதான் விஜய்க்கு படம் பயங்கரமா ஓடிட்டு இருந்தது. சோ அப்போ காம்படிஷன் ஆக்சுவலி உருவாகல. இப்ப என்ன ஆகுது, விஜய் பீக்ல வந்ததுக்கு அப்புறம் விஜய்க்கு டவுன்ஃபால் ஆகுது இல்ல, இந்த நாலு படம் கண்டிப்பா ஓடாம போகுதுல. அப்பதான் அஜித்துக்கு வந்து வாலி, வாலியிலேருந்து வந்து முகவரி பெருசா போகலாம் கூட ஒரு மாதிரி கவனிக்கப்பட்ட நல்ல படம், ஆனந்த பூங்காற்றே, அமர்களம், சிட்டிசன், இது மாதிரி கண்டினியூஸா கவனிக்கத்தக்க படங்களும் ஹிட் ஆகிற படங்களுமா வரும்போது தான் அஜித் திரும்ப மார்க்கெட்ல வரப்பல. அப்ப ஆல்ரெடி விஜய் ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணிட்டாரு. சோ இன்னைக்கு ஒரு நாலு படம் விஜய்க்கு ஓடல, அங்க ஒரு நாலு படம் ஓடுது. அப்புறம் குஷி வந்து விஜய்க்கு ஓடும் போது அப்படியே ஓகே இனிமே இவங்க ரெண்டு பேரு தான்ங்கிறது கரெக்டா இந்த பீரியட்ல தான். அப்பலாம் இந்த பாட்டு படத்துல எல்லாம் ரொம்பவே சண்டை போடுற மாதிரியான வசனங்கள்லாம் வச்சு அதெல்லாம் அதுக்கப்புறம். நீங்க இந்த குஷி பீரியட்ல இருக்குல்ல, அவருக்கு வாலியில இருந்து தான் விஜய்க்கு ஈக்குவலான இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. வாலி அவருக்கு ஓட ஆரம்பிக்கும் போது விஜய்க்கு இங்க டவுன்ஃபால் தொடங்குது. திருப்பி குஷி வரும்போது ரெண்டு பேரும் ஈக்குவலா சரியான காம்படிட்டரா வந்து உட்கார்ந்துறாங்க. ஓகேவா, அது வரைக்கும் எல்லாம் பிரச்சனை இல்ல. அதுக்கு அடுத்த கட்டத்துலதான், அதுக்கு அடுத்த ரெண்டு பேருமே பெரிய காம்படிஷன் ஆகி எப்போ அது வருது, திருமலை எல்லாம் வரும்போது அதுலதான் தலைப்பத்தியதோட டயலாக் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. திருப்பி விஜய்க்கு மார்க்கெட் வந்தோம்னா அஜித்துக்கு படம் ஓடல கண்டினியூஸா. அப்பதான் அவர் வந்து இந்த படம் நடிச்சிருந்தாரு, ஆஞ்சநேயா, ஜனா, மகாதூர் படம் ஆரம்பிச்சு கிரீட். கிரீடம் நல்ல படம், பெருசா போகல. இந்த மாதிரி கொஞ்சம் பட்டு மொக்கையான படங்கள் அவர் அடிச்சு நோக்கிட்டு இருந்தாப்ல. காக்கு காக்க படம் வேணான்னு சொல்லிட்டு போய் நடிச்ச படம் தான் ஆஞ்சநேயா, யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரிலாம் அவருக்கு ஒரு டவுன்ஃபால் வந்தது. அப்ப மாத்தி மாத்தி இவருக்கு படம் ஓடும்போது அவருக்கு ஓடாது, அவருக்கு ஓடும்போது இவருக்கு ஓடாது, அந்த ஒரு காம்படிஷன்ல இருக்கும்போது தொடர்ந்து டவுன்ஃபால் வரும்போது அவர் அந்த அட்டகாசம் படத்துல அந்த உனக்கு என்ன உனக்கு என்னன்னு பாட்டுலாம் வச்ச கதை. சோ அது அப்பதான் அந்த பீரியட்ல, அது லேட்டா. சோ அந்த மாத்தி மாத்தி பாட்டுல கவுண்டரு, படத்துல வசனத்துல கவுண்டரு எல்லாம் வர்றதும் போது இவங்க ரெண்டு பேரும் பெரிய ஸ்டார் ஆயிட்டாங்க. வளர்ந்து ஒரு பெரிய போட்டியாளர், அடுத்த விஜய் அஜித் தான் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாத்தி மாத்தியான பாட்டுல எல்லாம் டைலாக் வைக்கிறது, பஞ்சு வைக்கிறது அப்புறமா தான் வருது, லேட்டா தான் வருது. விஜய் சாரோட பேர் வந்து எப்பவுமே விஜய் சார் அப்படியே இருந்துட்டே தான் இருக்கும். ஆப்போசிட்ல இருக்கும் பேர் வந்து தொடர்ந்து வந்து மாறிட்டு இருக்கும். ஒரு காலகட்டத்தில் வந்து அஜித் கூட வச்சு பேசினாங்க, அப்புறம் வந்து சூர்யா, அப்புறம் விக்ரம், இப்படிதான் தொடர்ந்து மாறிட்டோம். ஆனால் விஜய் சாரோட பேர் மட்டும் மாறாம அதே இடத்துல நின்றுச்சு. அதுக்கான அந்த ரசிகர் பலம் எப்படி பண்ணணும் இல்லை, அது ரசிகர் பலத்தெல்லாம் தாண்டி ஒரு 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 டெடிக்கேஷன் இருந்தது விஜய் கிட்ட. தொடர்ச்சியா நடிச்சிட்டு இருந்தாரு, பிரேக் விடல இல்லையா. சும்மா அந்த வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்றது, ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் கமிட் பண்ணிட்டு வித்தியாசமான ஒரு படம் பண்ண போறேங்கிறத ஏரியா அவர் பண்ணல. அவர் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். நம்ம வளர்ற பீரியட்ல ஜீன்ஸ்ல அவருக்கு அந்த படம் தான். ஒரு வருஷம் கால்ஷீட் கேட்டிருக்காங்க, ஒரு வருஷம் கால் ஷீட்னா ஒரு படம் தான். அந்த ஒரு வருஷம் எனக்கு மூணு படம் ரிலீஸ் ஆகிடும், மூணுல ஏதாச்சும் ஒன்று ஹிட் ஆனாலே போதும், மூணு ஃப்ளாப் ஆகிறது சான்சஸ் இல்லை. இது நல்ல பீக்ல இருக்க டைம். ஒருவேளை ஜீன்ஸ் நடிச்சு ஒரு வருஷம் படமே வராது, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் படம் வரும், படம் ஹிட் ஆச்சுன்னா ஓகே, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பெரிய ட்ராப் அவுட், டவுன் ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால அவர் அந்த மாதிரியான முயற்சியெல்லாம் எடுக்கல, தொடர்ச்சியாக படம் பண்ணிட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு வகையில் ஒரு கரிஷ்மா இருந்தது விஜய் சாருக்கு அப்புறம், ஒரு புடிச்சு போச்சு ஆடியன்ஸ்க்கு அவரை. அது புடிச்சிருச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணாலும் அதை மாத்த முடியாது இல்ல. இன்னொன்னு, நீங்க ஹிட் நிறைய, நீங்க விஜய் அஜித்ல எங்க விஜய் ஒருபடி மேல இருக்கா, நீங்க ஓவரால் அவங்க ரெண்டு பேரும் படத்தை எடுத்து வச்சீங்கன்னா ஹிட் படங்கள் வந்து அதிகமா இருக்கும். நீங்க ஒட்டுமொத்த மொத்தமா மொத்த விஜயோட காம்படி எல்லாமே நீங்க எடுத்து பாருங்க, மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் கொடுத்தா விஜயா தான் இருப்பாரு. ஹிட்ஸ் நிறைய, தொடர் ஃபெயிலியர்ங்கிறது அப்பப்ப நடந்திருந்தா கூட ஒரு ரெண்டு புயவனக்காக முன்னாடி விட்டுருங்க, ஒரு நாலு படம் ஓடலன்னா திருப்பி ஒரு நாலு படம் ஓடிடும். நான் சொன்னேன் குஷி பிரியமான ஃப்ரெண்ட்ஸ் பத்திரி நாலு படம் கண்டினியூஸா ஹிட், அதுக்கப்புறம் நாலு படம் மூணு நாலு படம் சரியா போகல, அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிச்சு திருப்பி ஹிட் வந்துட்டே இருக்கு போக்கிலிருந்து. சோ அந்த மாதிரி தொடர்ச்சியான ஹிட் இருக்கும்,
ஸோ அப்படிலாம் இருந்ததுனால அவரை ஒன்றும் பண்ண முடியல. ஸோ எப்பவுமே என்ன பண்ணாரு, படங்கள் வந்துட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் படம் ஆவரேஜா இருக்கு இல்லை சரியா போகலன்னா கூட அவர் அந்த அவருக்கான மார்க்கெட் இருந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு பர்டிகுலர் பீரியட்லாம் வந்து மினிமம் கேரண்டி ஹீரோனார் ஹீரோனாங்க, தியேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே விஜய்க்குனா மினிமம் கேரண்டி இருக்கு. படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணா போட்ட காசு வந்துடும், நஷ்டம் கிடையாது, மினிமம் கேரண்டி இருக்குல்ல. அதை வந்து ரொம்ப ஈஸியா பிடிச்சார். மத்த ஆர்டிஸ்ட் யாருக்குமே நீங்க எஸ்பெஷலி அந்த டைம்ல அஜித்துக்கெல்லாம் அந்த மினிமம் கேரண்டி இல்ல. ஒன்னு படம் சூப்பரா இருந்தா நல்லா ஓடிடும், இல்லைன்னா ஃபிளாப் ஆயிடும், போட்ட காசு போயிடுங்கிற இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லாம் இருப்பாங்க. இவருக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு அதுதான் பாருங்க, நீங்க படம் நல்லா இல்லைன்னு சொன்னா கூட அந்த போட்ட காசு வந்துருது பாருங்க, வசூல நின்றுது பாருங்க. அது ஒரு அவருக்கு வந்ததுனால அவர் எப்பவுமே படங்கள் வந்து போட்ட காசு வந்துருது. ஸோ விஜய் வச்சு படம் பண்ணிடலாம். விஜய் படம் வரும்போது தியேட்டர் ஓனர்ஸ் வாங்க ரெடியா இருந்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெடியா இருந்தாங்க, படம் பண்றதுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரெடியா இருக்கும் போது படம் இல்லாம போகல, ஃபீல்ட் அவுட் ஆகக்கூடிய சூழல்லாம் வரல. அதனால அவர் எப்பவுமே நம்பர் ஒன் பொசிஷன்லயோ அல்லது நம்பர் படம் ஓடும்போது நம்பர் ஒன் பொசிஷன்ல இருப்பாரு, கன்டினியூஸா மூணு படம் ஓடல நம்பர் டூல இருப்பாரு. அந்த டூல இருந்து கீழே த்ரீக்கோ ஃபோருக்கோ இல்ல ஆளை காணாம போற அளவுக்கு அவருக்கு நடக்கல. இந்த தொடர்ச்சியான படங்களும் அந்த படத்தோட ஹிட்டுன்னு அதுக்கான காரணம். தமிழ் சினிமாக்கு யாராவது ஒருத்தர் நடிக்க வந்தா முதல்ல வந்து அவங்க வந்து நான் ஒரு எம்ஜிஆர் ஃபேன், ரஜினி ஃபேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆயிட்டாங்கன்னா நான் வந்து சிவாஜி ஃபேன், கமல் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ரூட்டை தான் விஜய் சாருமே கையில் எடுத்தாரு. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நான் வந்து ரஜினி சாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லி படத்துலலாம் வைப்பாங்க. பின்னால் வந்து அவருடைய கமல் சாரோட ஃபேனாக மாறினார். அவர் கமல் சாரோட ஃபேன் அவர் எங்கேயுமே சொல்லலை. இல்லை இந்த தசாவதர் மாடல் அஞ்சில் வந்து பேசியிருப்பாங்க. இல்லை அது 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 ஃபேன் பாய் மூமெண்ட் இல்லை. அது கமல் சாரோட ஃபேன்னா இப்போ நான் வந்து கமலோட ஃபேன் ஓகேவா, ஆனா ரஜினியோட படங்களை எனக்கு பிடிச்ச படங்களை நான் தவிர்க்க முடியாது இல்ல. அவரோட முக்கியமான படங்களுக்கு நான் ஃபேனா இருப்பேன்ல. பாஷாக்கு நான் ஃபேன் தானே. எவ்வளவு தீவிரமான கமல் சார் ரசிகரா இருந்தாலும் பாஷா படத்தை நான் எப்படி ரசிக்காம இருக்க முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த மாதிரி சொல்ற ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. ஃபேன் பாய் நம்ம ஒருத்தருக்கு இருப்போம் இல்லையா. இப்ப நீங்க தீவிரமான விஜய் ஃபேனா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா அஜித்தோட மங்காத்த படத்தை நீங்க எப்படி பிடிக்கலன்னு சொல்லுவீங்க. துலாமனும் துள்ளும் படத்தோட அந்த டைம்ல இப்ப கமல் சார் எல்லாம் வந்து இது மாதிரி ஒவ்வொரு படத்தையும் அவரோட கான்ட்ரிபியூஷன் நிறைய, அவரோட ஐடியாஸ் நிறைய, விதவிதமான கெட்டப் எல்லாம் நடிக்கிறாரு. அப்பதான் அவர் உச்சத்துல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நீங்க அது மாதிரி ட்ரை பண்ண மாட்டீங்கன்னு ஒரு ஆங்கர் கேக்குறாங்க. ஒரு சொல்ல சார், கமல் சார் வந்து ரஜினி விஜய் சொன்ன வரது, கமல் சார் வந்து கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், நாங்கெல்லாம் அதுல ஒரு செங்கல் மாதிரி தான் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணா ரஜினி சாரோட உச்சகட்ட ஃபேனா இருக்கும் போதே. இது வந்து கமல் சாருக்கு அவர் ஃபேனா இருக்காங்க, அது ஒரு ரெஸ்பெக்ட், அவர் பண்ண படைப்பு மூலியமா அவரோட உழைப்புக்கான ஃபேன், அது வேற. பட் ஃபேன் பாய் அவர் ரஜினி தான். ரஜினியோட ஃபேன் பாய்ன்னு சொன்ன ஒரு மாதிரி நான் கமலுக்கு ஃபேனு, கமலோட படங்கள் தான் அப்படின்லாம் அவர் சொன்னதில்லை. ரஜினி ஃபேனா தன்னை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து வசீகரா படத்துல எம்ஜிஆரோட ரெஃபரன்ஸ். ஆமா ஆமா, நான் அதான் சொல்ல வரேன். ஸோ ரஜினி ஃபேனா பார்த்தா சின்ன ரஜினி தான் பாட்டு அப்படிலாம் தான் வந்துட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு கட்டத்தில் அதை ஒரு இடத்துக்கு மேலே மாத்திக்கிறார். அது பின்னணியில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அடுத்த ரஜினி விஜய் தான் அப்படிங்கிற டாக் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ரஜினி ஃபேன் சொல்லிட்டு இருக்கணுங்கிற மாதிரி நினைச்சிருக்கலாம் இல்லையா. யோ, நீ ஏன் அடுத்த ரஜினி சொல்லிட்டு இருக்காங்க, நீ இன்னும் ஏன் ரஜினி ஃபேன் சொல்லிட்டே இருக்கிற, இனி அடுத்த விஜய ஒரு ஒரு நம்ம மதன் திரைப்பார்வை தெரியுமா, பழைய திரைப்பார்வை கார்ட்டூனிஸ்ட் மதன் மூவி ரிவியூலாம் பண்ணுவார். அப்போ அவரும் ஒரு வாட்டி சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கு, விஜய் வந்து அடுத்த ரஜினி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, இனிமே அப்படி சொல்லவே கூடாது, அடுத்த விஜய் யாருன்னு கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஏன்னா விஜய் அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு முன்னாடியே. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது அதை சரி இனிமே நம்ம தவிர்க்கலாம்னு நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒன்று மேபி பர்சனலி ஏதாச்சும் ரீசன் இருக்கா, முன்னாடியே ஏதாச்சும் பர்சனலாக ஏதாச்சும் ஹர்ட்டிங்ஸோ இல்லை ஏதாச்சும் முறையாடலோ நடந்து இனிமேல் நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சாரா அப்படின்னு தெரியல, அது நமக்கு தெரியாது, நிஜமாவே தெரியாது. பட் நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், நம்ம அந்த லெவலுக்கு வந்துட்டு இருக்கிறோம், நம்ம அப்படி இருக்கும்போது அவரோட ஃபேன் சொல்லிட்டு இருக்க வேணாங்கிறத எல்லாருமே எப்படி தானே ஒரு கட்ட வரைக்கும் சொல்லுவோம், அதுக்கப்புறம் தேவைப்பட்டா சொல்லுவோம், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்க முடியாது இல்ல. இப்போ நீங்க சிம்புவை பாருங்க, அவர் தான் அந்த கல்ச்சரே ஆரம்பிச்சு விட்டா தியேட்டருக்குள்ள போயிட்டு அஜித் ஃபேன் பாயா வர்ற மூமெண்ட்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்பதான் அஜித்தே வளர்ந்து வர டைம்லயே அவர் அதை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஆனா இப்ப அதை சொல்றது இல்லை, இப்ப அவர் விஜய்க்கு தான் பாட்டு எல்லாம் பாடுறாரு. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஒரு அதாவது இப்ப இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரஜினியோட ஃபேனா இருப்பாங்க, ஒரு ஃபேன் பாயா இருப்பாங்க, இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து சினிமாவை நிறைய தெரிஞ்சதுக்கு அப்புறம் கமல் ஃபேனா மாறினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடக்கும் தானே, அது நம்ம பெரிய குற்றச்சாட்டம் எடுக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ மற்ற மாநிலங்களும் அவருக்கான ரசிகை எப்படி உருவாக்குனார், இப்போ கேரளாலாம் அங்க இருக்க முன்னணி நடிகர் ஈக்குலுக்கா வந்து விஜய்க்கு இருப்பாங்க, அது எப்படி உருவாச்சு? ஆக்சுவலி துலாமனம் துள்ளும் படத்துக்கு உருவாச்சு. இப்ப தொடர்ச்சியா ஹிட்டு கொடுக்குறாருல, நீங்க போன கையிலிருந்து ஆரம்பிச்சு துலாமனம் துள்ளு வரைக்கும் கண்டினியூஸா ஹிட்டு வருது இல்ல. அப்ப அந்த படங்களை பொதுவாகவே கேரளால நம்ம கமல் சார்ல இருந்து ஆரம்பிச்சு, கமல் சார் தான் ஃபர்ஸ்ட் பெரிய ஃபேன் இருந்தது. அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் படமா வந்து ரஜினி சார் வரும்போது ரஜினி சாருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வராங்க. அடுத்த கட்டமா அது விஜய்க்கு வருது. துலாமனம் துள்ளு அது படமாவும் நல்லா இருந்தது ஒரு மாதிரி. விஜயோட டான்ஸ் தான் ஆக்சுவலி முதல்ல அவங்க வந்து
லைக் சொன்னாங்க. ஆமா ஆமா, விஜய் கிட்ட ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவானதுக்கு கேரளால பெரிய காரணம் அந்த டான்ஸ் தான். துலாமணம் துள்ள நீங்க அவ்வளவு சாஃப்டான படம் பாத்தீங்கன்னா சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு, மேகமய வந்து போயிருந்த பாட்டு இது மாதிரிலாம் நல்லா ஆடிட்டு இருப்பார்ல. ஸோ அங்கிருந்து தான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் வந்திருந்தா கூட துலாமணம் துள்ளல தான் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாகுது. அதுக்கப்புறம் அப்படியே அதை ஸ்டாப் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இவரோட போக்கிரி எல்லாம் வரும்போதெல்லாம் உச்சத்துக்கு போயிட்டாரு. போக்கிரி எல்லாம் வரும்போது பெரிய ஃபேன் பேஸ் உருவாயிடுச்சு. அது கிராஜுவலா நடக்கிறத நீங்க அதுக்குன்னு வலிஞ்சு எதுவும் நீங்க வேலை செய்ய முடியாது. இப்ப தெலுங்குல வந்து சூர்யா சார்க்கு அவ்வளவு ஃபேன் இருக்காங்க இல்ல, பெரிய மார்க்கெட் இருக்கு. அவர் போயிட்டு அதை திணிச்சது கிடையாது. அது ஏதோ ஒரு படத்துல கிளிக் ஆயிடும், ஒரு படத்துல அது சிலர் கிளிக் ஆகும். அந்த மாதிரி கிளிக் ஆனதான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிகள் ப்ரோ, எங்களோட எவ்வளவு நேரம் பகிர்ந்த மைக்கு. தேங்க்யூ தேங்க்யூ.